ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் ஹெல்த் சேனல். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாம் வாங்க. மொறு மொறுன்னு காரமான சாத்தூர் மிளகு சேவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காரா சேவு பண்ணுறதுக்கு 3 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கு, 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கு, அது கூட 1/2 பெருங்காயத்தூள், கொஞ்சம் வத்தல் பொடி, மிளகு கொஞ்சம் அரைச்சி போடுறதுக்கு. இதை எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடல மாவை இப்போ சேர்த்துக்கலாம். மூணு கிளாஸ் போட்டாச்சு, அது கூட 1 கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி சூடாக பண்ணி விட்டுருக்கேன், அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம். இப்போ நல்லா நம்ம கட்டியாக பிசைஞ்சி வச்சாச்சு. இப்போ ஆயிலில் போட்டுடலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் உள்ள கரண்டியாக, இந்த ஹோல் போட்டால் கரண்டி இருக்கலாம், அதுலேயே நம்ம அழகாக செஞ்சிடலாம். வச்சுட்டு இப்படியும் தேய்ச்சி விடுங்க. நல்லா மொறு மொறுன்னு சேவு ரெடி ஆயிடும். மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க அடுப்பை. அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் உள்ளில் வச்சுக்கலாம். நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்ல டேஸ்டாக இருக்கும். கடல மாவு மட்டும் இருந்தால் போதும், அழகாக நம்ம செஞ்சிடலாம். புரிஞ்சிச்சு. ஆயிலெலாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தேய்க்கணும்.
நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கை சுடும். பெரியட்டும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இடியாப்பம் புளியறதில் நம்ம அதில் கூட நம்ம செஞ்சு வச்சிடலாம். இந்த சைஸ் இந்த அளவு ஹோல் இருக்கிறதா பார்த்து எடுத்து அதில் இப்போ போட்டு சேவை சுடலாம். இதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ உரல் வச்சு நல்லா திருக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆயிலெலாம் நல்லா வடிச்சுட்டு எடுங்க. அடுத்து இந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் சேவு. இப்போ லாஸ்ட்டு இது தான் தெரிஞ்சிட்ருக்கு. எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ சேவு கிடச்சிருக்கு பாருங்க. சேவு இப்போ ரெடி பண்ணியாச்சு பாருங்க. இவ்வளோ சுலபமாக வீட்டிலே செய்யும்போது நம்ம இன்னும் கடையில் வாங்கி சாப்பிட்ணும். எப்படி இருக்க டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். சத்தம் பார்த்திங்களா, நல்லா மொறு மொறுன்னு சத்தம் கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேவு செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா மொறு மொறுன்னு காரமாக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டிலே ஈஸியாக கடலைமாவு அரிசி மாவு இருந்தாலே போதும், சேவு வீட்டிலே அழகாக பண்ணிடலாம். இது பிடிச்சவங்க யூடியூப் சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.